ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மொட்டமாடி. இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நான் சொல்லியிருந்தேன், அதாவது ரீரூட்டின் வாட்டர் ரீரூட்டின் ப்ராசஸ் பண்ணியிருந்தோம், அந்த செட்டப் வந்து ஃபெயிலியர் ஆச்சு. ஸோ இன்றைக்கி ரெண்டாவது ஸ்டெப்பு, எங்ககிட்ட வேறு செட்டப் வச்சு வாட்டர் ரீரூட்டின் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த செட்டப்பில் வந்து இப்போ கையில் இருக்கிற வேறு தகரம் அதை வச்சு நாங்கள் ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை காட்டுறேன். அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து சாய்வாக நான் சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா, அந்த செட்டப் பண்ண போகிறோம். அதையும் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். இந்த செட்டப்பு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறேன், அது உங்களுக்கு காட்டிடுறேன். இதில் பார்த்திங்கன்னா, என்ன முன்னாடி வீடியோஸில் வந்து ஒரு தகரம் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருந்தோம், செங்கல் அடிக்கிருந்தோம். ஆனால் அது வந்து கை காலில் ஸ்க்ராச் ஆகிற மாதிரி செட்டாக இருந்தது, அதனால் அது பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் வருமோன்னு சொல்லிட்டு அதை நாங்கள் பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டோம், செட் ஆகலை. பட் இதுலேயே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஓர ரீப்பர் இதெல்லாம் வச்சு நாங்கள் அடிச்சிருக்கோம், ஃபுல்லாக ஒரு சதுரமாக அடிச்சிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா செங்கல் போட்டு அடிக்க வச்சுருக்கோம். இது எதுக்குன்னா சாய்வாக வர மாதிரி, முன்னாடி வந்து கொஞ்சம் ஹைட்டாக ஏற்றிக்கோங்க, கொஞ்சம் தான் சாய்வாக இருக்கணும், ரொம்ப சாய்வாக இருந்தால் செடி வந்து நவுந்து வந்து கீழே விழுந்துடும். ஸோ லைட்டாக சாய்வாக இருக்கிற மாதிரி நாங்கள் அடிக்கிருக்கோம். இப்போ அடுத்தது என்னென்னலாம் பண்ணுறோங்கிறத இந்த வீடியோவில் நான் காட்டுறேன், பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி அந்த செட்டப் பண்ணிட்டோம். கீழே லைட்டாக ஒரு ஸ்லைடாக ஒரு பைப் மட்டும் செட் பண்ணிட்டோம்னா அதுலேருந்து ஊற்றுற தண்ணி எல்லாமே கீழே வந்துடும். கீழே வந்தோடனே அதில் ஒரு பக்கெட் வச்சுட்டிங்கன்னா வீட்லேயே நீங்கள் சுலபமாக வாட்டர் ரீரூட்டின் ப்ராசஸ் பண்ணலாம். இது வந்து எந்த செலவு கிடையாது. உங்கள் வீட்டில் ஏதாவது இதே மாதிரி பலகை நீளமாக இருந்தாலோ இல்லை சதுரமாக இருந்தாலோ அந்த மாதிரி பலகையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, இதே மாதிரி செட்டப் பண்ணுங்கள். கீழே தேவையில்லாமல் வர தண்ணி எல்லாமே ஒரு பக்கெட் வச்சு அதில் ஸ்டோர் பண்ணுங்கள். ஒரு பம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 இந்த மாதிரி தான் வரும், அது நார்மல் பம்ப்பு மோட்டர்னு சொல்லுவாங்க. அந்த மோட்டர் வந்து நீங்கள் வாங்கி ரீரூட்டின் ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து ஹைட்ரோபோனிக் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சிஸ்டமும் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அந்த சிஸ்டம் ட்ரை பண்ணுறப்ப நான் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த சிஸ்டம் தான் நான் இப்போ சும்மா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரூட்டின் ப்ராசஸ் பண்ணுறது எப்படிங்கிறதுக்கோசரம் கேட்டிருந்தாங்க, அதுக்கோசரம் உங்களுக்கு இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மொட்டமாடி. திஸ் இஸ் ஹரிராஜ் சைனிங் ஆஃப். பாய்.